நிறைய பேர் சொல்ல வேண்டியது இருக்கு. ஆக்சுவலா இங்க நிக்கிறதே இவ்வளவு தான், பட் அதுக்கப்புறம் வருவோம். அது மாதிரி எக்ஸாம் பத்தி ஜஸ்ட் 2-3 மினிட்ஸ். நந்தகுமார் சார் சொன்னாரு, அப்புறம் சங்கர் கணேஷ் அவரும் சொன்னாரு. மெயினா எக்ஸாம் வந்து ஒரு மித்துங்க. ஆக்சுவலா யூபிஎஸ்சி இந்தியாலேயே அதான் ஹார்டஸ்ட் எக்ஸாம் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஹார்டஸ்ட் இன் த சென்ஸ் வால்யூம்னஸ் எக்ஸாம், டிஃபிகல்ட்டி லெவல் கிடையாது, வால்யூம். சப்போஸ் இன்ஜினியரிங் மெடிக்கல் பிகாம் அதுன்னா ஒரே எக்ஸாம்பிள் செட் ஆஃப் பேட்டர்ன் அதுலேருந்து பண்ணுறது தான். இது வால்யூம் வைஸ் அண்ட் டைம் கன்சியூம், அதர்வைஸ் டிஃப்ரெண்ட் வால்யூம்னஸ் எக்ஸாம், லெந்தி எக்ஸாம், நாட் டிஃபிகல்ட் எக்ஸாம். அண்ட் இன்னொன்று வித் என்னன்னா, இதனாலேயே நிறைய பேர் எக்ஸ்கூஸ் எடுத்துக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல ஆக்சுவலாக இது எல்லாரும் பாஸ் பண்ண முடியுற எக்ஸாம், பட் நிறைய ஹோம் கிரியேட்டாக இருக்குது யூபிஎஸ்சியை பற்றி. எப்படின்னா ரொம்ப டிஃபிகல்ட் எக்ஸாம், யாரும் இந்த டாப்பர்ஸ் தான் எழுத முடியும், ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க தான் பாஸ் பண்ண முடியும், நிறைய எல்லாம் மித்து ஆக்சுவலாக. ஸோ அதனாலேயே நிறைய பேர் படிக்க மாட்டேங்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நான் எப்படி ஃபர்ஸ்ட் அட்டம் பாஸ் பண்ண மாட்டேன், தட்ஸ் ஸ்டார்டிங் பாயிண்டே தான். ஃபர்ஸ்ட் அட்டம் ஓகே ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணலாம், செகண்ட் அட்டம் மெயின்ஸ் பாஸ் பண்ணலாம், தேர்ட் அட்டம் சர்வீஸ் முடிஞ்சால் வாங்கலாம், இல்லாடி ஃபோர்த் இம்ப்ரூவ் பண்ணலாம், அப்படி போயிட்டு இருக்கு. தட் இஸ் பிகாஸ் ஈஸியாக எக்ஸ்கியூஸ் எடுக்க முடியுது. எக்ஸாம் நாட் கிளியரிங் த எக்ஸாம், யூ ஹேவ் ஈஸி எக்ஸ்கியூஸ். இப்போ சப்போஸ் 12th ஃபெயில் ஆனால் எல்லாரும் உங்களை திட்டுவாங்க அப்படின்னு நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஐஏஎஸ் எக்ஸாம் ஃபெயில் ஆனால் யாரும் திட்ட மாட்டாங்க, ஏன்னா எல்லாருமே தெரியும் கஷ்டமான எக்ஸாம் அப்படின்ட்டு. எல்லாரும் நினச்சிருக்காங்க கஷ்டமான எக்ஸாம் அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் அட்டம் கிளியர் பண்ணுங்கள். எப்படின்னா ரொம்ப கிளியராக சொன்னார், அது மாதிரி நம்ம பேச வேண்டிய ரொம்ப இல்லை, சங்கர் கணேஷ் ரொம்ப தெளிவாக சொன்னார், ஃபர்ஸ்ட் அட்டம் கிளியர் பண்ணுங்கள். மைண்ட் செட்டை, இட்ஸ் அபவுட் மைண்ட் செட். எக்ஸாம் வந்து டிஃபிகல்ட் இல்லை, வால்யூம்னஸ், அவர்ஸ் போடணும். படிக்கும் போது எவ்வளோ பேர் மொபைலில் சுவிச் ஆஃப் பண்ணிட்டு படிக்கிறீங்க? கைதுங்க, கைத்துங்க, நீங்கள் மட்டும் தானே, வேறு யாரும் மொபைலில் சுவிச் ஆஃப் பண்ணல படிக்கிறது இல்லையா? சரி, எவ்வளோ பேர் சைலண்டில் போட்டு படிக்கிறீங்க? சரி, அப்படி அப்போ பார்த்துருது சைலண்டில் போட அதோட டேஞ்சருங்க, அதுக்கு ஆன்லைன் பண்ணி வச்சிடலாம். ஆனால் எப்போ போடுறதுன்னு தெரியும், சைலண்ட் மோட்ல தெரியாதுன்னு பார்த்துட்டே இருப்போம் அப்பப்போ. ஸோ பேசிக்காக தயவுசு மொபைல்லாம் சுவிச் ஆஃப் பண்ணிட்டு படிங்க. நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணணும், டிஃபிகல்ட் தான் சொல்கிறேன். வால்யூம்னஸ் எக்ஸாம் எக்ஸ்கியூசஸ் பார்க்காதீங்க, எக்ஸ்கியூஸ் இந்த சென்ஸ் ஃபெயிலியர்ஸை பார்த்து உங்களை டோன்ட் ஜஸ்டிஃபை யுவர் ஃபெயிலியர்ஸ். ரொம்ப சிம்பிள் தான், நேச்சுரலி சிம்பிள் இந்த சென்ஸ், டைம் கண்ணாபேன் கொடுக்கணும், சாக்ரிஃபைஸ் நிறைய பண்ணணும், தட்ஸ் ஹோல் திங். இப்போது நிறைய பேர் வீட்டை வீட்டில் தங்கி படிக்கிறாங்க, நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வரும், ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ், இல்லாட்டி ஊர்லேயே வெளியூர்லேயே தான் வந்திருப்பாங்க. நடந்துட்டு இருக்க விஷயம் அதுக்கு இப்போது நம்ம 1.5 வருஷம் ஒதுக்கி வச்சுருந்தேன். தலைவர் சொன்னார் நம்ம ரொம்ப ஜாலியாக படிச்சுட்டு, ஐ அக்ரி. ஜாலி இன் த சென்ஸ், டோன்ட் டேக் யுவர் செல்ஃப் சீரியஸ்லி. எக்ஸாமை சீரியஸாக எடுத்துக்கோங்க, எக்ஸாமை சீரியஸாக பண்ணுங்கள், பட் உங்களை நீங்களே சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம். அந்த விதத்தில் ஜாலியாக படிங்க, பட் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணும். பட் இட்ஸ் ஹைலி டிசப்பாயிண்டிங்னா, ஃபோனை தயவு செஞ்சு சுவிச் பண்ணுங்கள், முதல்ல எக்ஸாம் பாஸ் பண்ண முடியாது. அது இப்போ நிறைய ஃபேஸ்புக்லாம் இருக்கு, டெண்டன்சி டு லாகின் எவ்ரி 5 மினிட்ஸ். மொபைல்லாம் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன், தயவு செஞ்சு ஆஃப் பண்ணுங்கள். நான் ஃபர்ஸ்ட் அட்டம் வரலாம், செகண்ட் அட்டம் அப்புறம் உங்கள் இஷ்டம். அதுக்கப்புறம் டிபெண்ட்ஸ் உங்களுக்கு எவ்வளோ மோட்டிவேஷன் லெவல் இருக்குது, வெதர் யூ ரியலி வாண்டட், அது நடுவில் நிறைய மாதிரி ட்ராக் பிடிக்கிறீங்களா, அதை ஓட்டுறீங்களான்ட்டு. ஃபர்ஸ்ட் அட்டம் கட்டாயம் கிளியர் பண்ணலாம், அன்லெஸ் தர்ஸ் இனி ரொம்ப லக் இல்லக் ஆயிடுச்சு அப்படின்னா பண்ண முடியாது. அதர்வைஸ் ஃபர்ஸ்ட் அட்டம் டார்கெட் பண்ணி டிசிப்ளின் முக்கியம், அப்புறம் ரெஸ்பான்சிபிலிட்டி. ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த எக்ஸாமை பாஸ் பண்ணுற வைக்கிறது, நீங்கள் பாஸ் பண்ணுறது இவர் பொறுப்பு கிடையாங்க, இஸ் எ ஃபெசிலிட்டேட்டர் டீச்சர், வேறு யார் பொறுப்பு கிடையாது. நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணால் நீங்கள் தான் பொறுப்பு, ஃபெயில் ஆனாலும் நீங்கள் தான் பண்ணணும், பட் எப்படி பண்ணுறதுன்னு வழி போட்டு கொடுக்குறாங்க. சீரியஸாக பண்ணி இன்னும் ப்ரிலிம்ஸ்க்கு எவ்வளோ இருக்கு, எவ்வளோ வீக்ஸ் இருக்குது, கணக்கு போட்டு வச்சுக்கிங்களா? புரியுமா? சொல்லுமா? 3 மந்த்ஸ், ஆக்சுவலாக 13 வீக்ஸ் இருக்குது, 12 வீக்ஸ், 13 வீக்ஸ். வீக் வைஸ் பிளான் போடுங்க, பிளான் சச்சவே தட் யூ ஆர் ஏபிள் டு ரிவைஸ் 3 டைம்ஸ். மே 20th ப்ரிலிம்ஸ், இது மட்டும் கொஞ்சம் நேரம் எழுதி வச்சுக்கோங்க. நாங்கள் புக்கு ஆரம்பிச்சு நம்ம தான் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சு அடைக்காதீங்க, ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் தான் பண்ணுங்க. 13 வீக்ஸ் ஃபஸ்ட்டு 5 வீக்ஸ் அப்படிங்க, ஃபஸ்ட் 5 வீக்ஸ் ஸ்டேட் கவர் இன்டேஜ் சிலபஸ், அப்புறம் 4 வீக்ஸ் வாங்க, 5+4 9, அப்புறம் 4 இருக்கு, அப்புறம் 3-1 ஆகுங்க, 5-4-3-1. தட் இஸ் ஃபஸ்ட் ரவுண்ட் ஆஃப் ஸ்டடீஸ் ஃபஸ்ட் 5 வீக்ல கம்ப்ளீட் பண்ணுங்க, செகண்ட் ரவுண்ட் ஆஃப் ரிவிஷன் அடுத்த 4 வீக்ஸ் அப்படின்னு. லாஸ்ட் எக்ஸாம் முன்னாடி அந்த ஒரு வாரம் சிலபஸ் கம்ப்ளீட்டாக ஒரு பார்த்துருங்க, ஜஸ்ட் படிக்க வேணாம், ஜஸ்ட் எல்லா படித்த பக்கங்களும் திருப்பி ஒருத்தரை பார்த்துருங்க. ஃப்ரெஷ்ஷாக ஒன்று படிக்க வேணாம், படிச்சே திருப்பி ஒருத்தரை பார்த்துருங்க. கட்டாயம் ப்ரிலிம்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள் எக்ஸாம், ஏன்னா ஆன்சர் அதுலேயே இருக்கும், ஆன்சர் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது தான் வேலை. மெயின்ஸ் இஸ் ஓகே, கம்ப்ளீட்டாக வேறு விஷயம், ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் கொடுத்துருக்காங்க பேப்பர்ல, ஏபிசிடி, அதுக்குள்ள தான் ஆன்சர் இருக்குது.
ஸோ அப்படிங்கும்போது எங்கேயாவது ஒரு எங்கேயாவது பார்த்துருந்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணலாம். இட்ஸ் அபவுட் ஐடென்டிஃபைங் ஆன்சர். ஸோ மெயின்ஸ் ப்ரிலிம்ஸ் மைண்ட் செட்டை எடுத்துருங்க. ப்ரிலிம்ஸ் வந்து கட்டாயம் பாஸ் பண்ணணும். மெயின்ஸ் வரும்போது அதுக்கப்புறம் பார்க்கலாம். பட் ஹோல் திங் இஸ் சாக்ரிஃபைசஸ், கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்லாம் போடுங்க. அண்ட் எண்ட் ஆஃப் த டே ஜேர்னி மிஸ் பண்ணிடாதீங்க. ஐஏஎஸ் ஒரு ஓகே அது லட்சியம் வாசகெல்லாம் படிக்கிறோம். பட் இந்த மீட்டிங் இதை மறந்துடாதீங்க. ஜேர்னி புக் அதை பற்றி தான். புக் இஸ் வாட் அபவுட் செல். ஜேர்னி இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். எக்ஸாம் படித்து பாஸ் பண்ணுறமே 12th எக்ஸாமோ 10th எக்ஸாமோ கிடையாது. கம்ப்ளீட் லைஃபோட எக்ஸ்பீரியன்ஸே மாறுது. இப்போ உங்களுக்கு டேக் வந்து ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட். அதே உங்கள் காலேஜில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்கங்கே ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, மாதம் 50-60 சம்பாதிப்பாங்க. கம்ப்ளீட்டாக சோஷியல் ஸ்டிக்மா நிறைய விஷயங்கள் இருக்குது. ப்ளஸ் யுவர் டேக் இஸ் ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட், அவ்வளோதான். நிறைய கஷ்டங்கள் இருக்கும். பட் எண்ட் ஆஃப் த டே இட் இஸ் ஒர்த் இட். கொஞ்சம் பிளான் பண்ணி படிங்க. ஃபஸ்ட் அட்டம் கிளியர் பண்ணும், செகண்ட் டைம் இம்ப்ரூவ் பண்ணணும், அவ்வளோதான். தட்ஸ் ஓவர் இஷ்யூ. அதில் பேசி நல்லா பண்ணுங்கள். அண்ட் இந்த மெயின்ஸை பற்றி ஒரே இருக்குது. மே 20 ப்ரிலிம்ஸ் முடியுது. மே 27 or 28 ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் ஃபார் மெயின்ஸ். யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. நேச்சுரலி அப்படி அதுக்கப்புறம் தான் படிக்க ஆரம்பிப்பாங்க. அது கிளியர் பண்ண முடியாது. ரிசல்ட் ப்ரிலிம்ஸ் முடிஞ்சவொடனே 1 weekலேயே ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் ஃபார் மெயின்ஸ். அப்போ பண்ண முடியாது. அண்ட் சங்கி நிறைய கேசஸ் இருக்கு, நிறைய எக்ஸப்ஷன்ஸ் இருக்காங்க. நான் வந்து அப்படி பண்ண இப்படி பண்ண பாஸ் ஆகிட்டேன் நிறைய இருக்காங்க எக்ஸப்ஷன்ஸ். அவங்கள நம்ம மாடலாக வச்சு பண்ண முடியாது. 95% இப்படி தான் பண்ணுறாங்க. 5% எக்ஸப்ஷன்ஸ். அந்த எக்ஸப்ஷன் பற்றி அந்த புக்கு இதுக்காக புக்கை ஃபாலோ பண்ண வேண்டாம். ஓகே, புக் இஸ் அபவுட் எக்ஸப்ஷன். பட் 95%னா வேறு வழியே இல்லை. தட்ஸ் நோ அதர் ஷார்ட் கட். டெய்லி 14 சொல்கிறாங்க, 8 hours சொல்கிறாங்க. ஓகே, மேக்ஸிமம் 10 hours ஆகிடுச்சு. அதான் சொல்ல மாதிரி 13 hours 16 hoursலாம் தேவையே கிடையாது, முடியாது. இருக்கிற டைமை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். டைம் இட்ஸ் அவர் டைம் பார்த்து பண்ணுங்கள். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட். அப்புறம் புக்கை பற்றி ஒட் ஆஃப் தேங்க்ஸ்னா, இன்றைக்கி இங்கே நிற்கிறதே தெரியாது நமக்கு. லாஸ்ட் 3 days முன்னாடி ஸ்ரீதர் நம்ம அண்ணன் மாதிரி ப்ரிப்ரேஷன் டேஸ்லேருந்து திடீர்னு இப்போ சார்லாம் சொல்கிறாரு, நமக்கே ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. ஸோ சண்டே அன்னைக்கு ஜஸ்ட் ஒரு ஃபோன் போட்டோம். நேஷ்ல மெட்ராஸ் வர வேண்டியதாக இருந்தது. ஜஸ்ட் ஒரு ஃபோன் போட்டோம், பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் நான் 2 days பிஸி ஆகிட்டேன். என்ன நடக்குதுனே தெரியல. இங்கே பார்த்து வந்து பார்க்க ஸ்ரீதர் அப்புறம் மணிவாரன் இருக்காரு, பயங்கரமாக பண்ணி வச்சுட்டாங்க. ப்ளஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து தலைவர் ஜஸ்ட் ஒரு ஃபோன் பண்ணி தலைவர் இந்த மாதிரி வரணும் பார்த்து பண்ணுங்கன்னா அவர் கம்ப்ளீட்டாக அவருக்கு ஆக்சுவலாக ரொம்ப பிஸியாக இருக்குது. எல்லாருமே ஸ்டுடியோவில் விட்டு நமக்கு செஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சீனியர் நந்தகுமார் சார், அவர் ஆக்சுவலாக புக்கை படிச்சுட்டே வந்து எக்ஸ்பெக்டேஷனை அவ்வளோ கூட்டி வச்சுட்டாங்க முக்கியமாக. அப்புறம் சகுனம் டைரக்டர், எல்லாருமே ஆக்சுவலி ரொம்ப பிஸியாக இருக்காங்க. இவ்வளோ நமக்கு வந்து பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ரொம்ப தேங்க்ஸுங்க வந்து சங்கர் மேஜி. அப்புறம் பிரசாந்த், அன்ஃபார்ச்சுனேட்லி இவங்க இல்லை. அப்புறம் ஆக்சுவலாக நிறைய ஷார்ட் டைம் வித்தின் 4-5 days யாரும் வரமாட்டாங்க. எல்லாருமே ரொம்ப பிஸியாக இருக்கு. பட் நமக்காக வந்துருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.